ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணும் சமையல் டின்னர்னு பார்த்தா, என் பொண்ணு வந்து சோயா கீமா கிரேவி பண்ண போகிறேன். பாருங்க, ஒரு ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ மில் மேக்கர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு ஒரு கப்பு கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ மில் மேக்கர் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு, தண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ 4 தக்காளி 3 ஆனியன் நல்லா சாப் பண்ண போகிறோம். பேனில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆயில் போட்டு நல்லா சாட்டை பண்ணுறோம். கொஞ்சம் சோம்பு பண்ண போகிறோம். இப்போ சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி மசாலா அந்த மசாலாலாம் போட்டு எலாச்சி இதெல்லாம் போட்டு நல்லா சாஃப்ட் பண்ணுவோம். இப்போது சாப் பண்ண ஆனியன் டொமேட்டோ அது போட போடும். இப்போது ஃபில்டர் பண்ண நல்லா சாஃப்டாக இருக்க மீல் மேக்கரை இப்போது இது மாதிரி ஒரு கட் பண்ணிருக்கோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லா வதக்கணும். டர்மரிக் பவுடர் உப்பு கீமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பாருங்க மிஷினில் கீமாக்கு எப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாருங்க கொத்து கறி மாதிரி நல்லா கொத்து மட்டன்ல எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி. ரெட் சில்லி தனியா பவுடர் மட்டன் மசாலா பவுடர் பிளைன் ரெட் சில்லி பவுடர் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெட் கலர் கொடுப்போம்ல. இப்போ நல்லா சாட்டை போட்டோம். இப்போ நல்லா வதக்குறோம். மசாலா ஆனியன் டொமேட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதக்குறோம். இப்போ மீல் மேக்கர் கொத்து பேனில் போடுறோம். நல்லா மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் கீ போடுறேன், கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இப்போது கொஞ்சம் மின்ட்டு கொத்தமல்லி சூரி மேத்தி ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோயா கீமா தொக்கு ரெடி. குளிச்சா வந்து கீமா ஸ்மெல்லும் அடிக்கும். அது சோயா ஸ்மெல்லிங் இங்க அடிக்கும். அது தொக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து தொக்கு சாப்பிடுறதுக்கு குளிச்சா ஸ்மெல் வந்து ரூம் அடிக்கும். அது வாசனை வாசனை சூப்பரா இருக்கா. வாங்க சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆகும் பட்டர் குல்ச்சா வித் சோயா. எம்மியான டெலிஷியான குல்ச்சா வித் கீமா வெஜ் கீமா ரொம்ப சூப்பராக இருக்கு.
என் பொண்ணுங்க கத்திட்டே இருக்கு ரொம்ப சூப்பர்மா சூப்பர்மான்னு. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.